வல்லமைய மகிம மகத்துவமான தேவாதி தேவனுடைய அளவர் சக்கிரவிகளினாலே இந்த நாளிலும் தேவாதி தேவனுடைய அறிவிப்புகள், அவருடைய எதிர்பார்க்குதல்கள், அவருடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி முடிந்த நிலையில் அவரை சந்திக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கும் அந்த இறுதியான வேளையிலே வெளிப்படுத்தின விசேஷ வேத பகுதிகளை நாம் தியானம் செய்து வர நம்முடைய தந்தை நமக்கு இரக்கம் செய்து வருகிறார். தொடர்ந்தாற்போல் இரக்கம் செய்து வருகின்றார். அதை தொடர்ந்து இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் 19:9-14 முடிய வாசிப்போம். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார். உன்னோடும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றான். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரையை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே இன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். 9:10 பின்னும் அவர் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார். உன்னோடும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்கதரிசியின் ஆவியாயிருக்கிறது என்றான் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 9 நாம் கடந்த நாட்களிலே தியானம் செய்திருக்கின்றோம் என்று எண்ணுகிறேன். அந்த வசனத்தில் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான் என்று பார்க்க முடிகிறது. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, தேவனுடைய தீர்மானத்தின்படியாய் ஆதியாகமம் முதற்கொண்டு அந்தம் வரைக்குமான தேவ தீர்மானங்கள் எல்லாம் மனுக்குலம் மீட்பை சார்ந்ததாய் இருக்கின்ற தீர்க்க தரிசனங்களாக இருக்கிறது. இந்த 9 தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவு பெற்று விட்டபடியினால், அதாவது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் அல்லது மேசியா மனுக்குலம் மீட்புக்காக மனுஷனாக அவதரித்தார். மனுஷனாக அவதரித்த அவர் இரட்சிப்புக்கு என்று கிருபாதாரபடியாக படைத்து கொண்டார். பின்பு அந்த இரட்சிப்புக்கு உரியவர்களை, இரட்சிக்கப்பட்டவர்களை நித்தியத்தில் சேர்ப்பிக்கும்படியாய் மறுபடியும் வருவதாக சொல்லி சென்றார். அந்த வருகையின் வேலையே இரகசிய வருகை என்றும் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் என்றும் நாம் அறிந்திருக்கின்றோம், அறிவிக்கப்பட்டிருக்கின்றோம். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, நாம் அறிந்திருக்கின்றபடி ஆதியாகமம் 2:24 வேதாகமத்தின் ஆரம்பத்தில் ஏதேன் தோட்டத்தில் பிதாவும் ஆதாம் ஏவாள் மூவரும் ஆவிக்குரிய மகிமையின் சாயலாக இருந்த அவர்கள் பிதா ஏவாளை அழைத்து வந்து ஆதாமிடம் ஒப்புவித்து கொண்டு அவர்கள் இருவரையும் ஆசீர்வதித்து
இருவராய் இருந்த அவர்கள் இப்பொழுது ஒருவராக அவர்கள் ஆவிக்குள்ளாக ஒன்றித்து கொண்ட ஒரு திருமணத்தை தேவாதி தேவன் நடப்பித்து வைத்தார் என்பதை அறிந்தவளாயிருக்கிறோம். அதை பொல்லாங்கன் குலைத்து போட்டான் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகினால் தேவனாய் கர்த்த ஆதியிலே ஆதியாக 3:15 வேதாகமம் முழுமைக்கு உரிய தீர்க்க தரிசனங்களின் ஆரம்பமாக அல்லது முதல் தீர்க்க தரிசனமாக அல்லது நாம் அறிந்திருக்கின்றபடி வேதாகமத்தில் 1817 தீர்க்க தரிசனங்கள் உண்டு என்பதை நாம் தியானம் செய்திருக்கின்றோம். இந்த தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறி முடிவதற்கு முடிந்த பின்பு இறுதி காலத்தில் இந்த தீர்க்க தரிசனங்களால் நிறைவேறி முடிந்த ஆயிற்று என்பதற்கு அடையாளமான தீர்க்க தரிசனங்களாக கிருபின் காலத்தில் 10 தீர்க்க தரிசனங்கள் என்று கடைசி நாட்கள் யுத்தங்கள் செய்தி கேள்விப்படுவர் என்று 24 லூக்கா சுவிசேஷம் 17:21 2 தெசலோனிக்கேயருக்கு 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2, 2 பேதுருவின் புஸ்தகம் 2, இப்படி வேதாகமத்தில் பல இடங்களிலே 1817 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கான ஒரு முத்தாய்ப்பான 10 தீர்க்க தரிசனங்கள் தேவநாயகத்தை அறிவித்து வைத்து இவைகளெல்லாம் நிறைவேறுகின்ற பொழுது மனுஷகுமாரன் வாசலிருந்து நிற்கிறார் என்று அறிந்து கொள்ளுகின்றெல்லாம் போதிக்கப்படுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 3:15 வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் அத்தனைக்கும் ஒரு மூலமாக கருவாக முதலாவதாக இருப்பதாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பாவம் செய்துவிட்ட ஆதாம் ஏவாள் இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டுமென்றால் இவர்களை பாவத்தில் விழத் தள்ளின சாத்தானை வீழ்த்த வேண்டும். அதுதான் ஆதியா 3:15 வேதாகமத்தின் திருச்சுத்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறோம். ஆதியா 3:15 வாசிப்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்றார். ஆக உனக்கும் ஸ்திரீக்கும், உனக்கென்றால் அந்த வலுசொற்பமாய் சாத்தானுக்கும், ஸ்திரீ என்றால் என்னால் அவன் வீழ்த்தினது ஏவாளே. ஆக உனக்கும் என்னென்றால் ஜனங்களை பெற்றெடுக்கக்கூடியவள் ஏவாள் ஸ்திரீயே. ஆகினால் அந்த ஏவாள் இனிமேல் பெற்றெடுக்கப் போகிற பாவம் செய்து நிர்வாணமாகிவிட்ட ஏவாள் பெற்றெடுக்கப் போகிற பாவ சந்ததிக்கும் வலுசற்பத்திற்கும் பாவ சந்ததிகளுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்றால் சாத்தானை சார்ந்த பூமியில் விழத்தள்ளப்பட்டதே வான மண்டலங்கள் பொல்லாத ஆவியின் சேனைகள் அதை சார்ந்து பாவத்தில் மறித்தவர்களுடைய ஆவி பாதாளத்தில் உள்ள ஆவி இவைகளே வலுசற்பத்தின் வித்துக்களாக இருக்கிறது. ஆக நாம் ஆதியாகமம் 6 தேவகுமாரர்கள் மனிதருடைய குமாரத்திகள் சௌந்தரியமுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களை விவாகம் பண்ணிக்கொண்டு ராட்சசர்களை பெற்றெடுத்தார் என்று ஆதியாகமம் 6 வாசித்திருக்கிறோம். ஆக சாத்தானி வித்துக்கள் எல்லாம் பாவத்தில் உருவாகி பிறக்கின்ற அழகை புற தோற்றத்தை மையப்படுத்தி பிறந்தவர்களே பாவ சந்ததிகள். ஆக நியாய தீர்ப்பில் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஆக வலுசற்பத்திற்கும் ஸ்திரீக்கும் மட்டுமல்ல வலுசற்பத்தின் வித்துக்களாய பாவ சந்ததிகளுக்கும் ஸ்திரீயின்
சந்ததிகளுக்கும் பகை உண்டாக்குவேன். இறுதியான நிலை, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஆக முடிவான ஒரு அழிவு உண்டாகிறது. ஒன்று, வல்சர்ப்பத்தின் தலை நசுக்கப்பட வேண்டும். நடைபெறுகின்ற அந்த யுத்தத்திலே, இறுதியில் நடைபெறுகின்ற இந்த யுத்தத்தில் முடிவு வல்சர்ப்பத்தின் தலை நசுக்கப்பட வேண்டும். பாவ சந்ததிகள் அவனுடைய தலையை நசுக்கி ஜெயம் பெற வேண்டும். இதுதான் வேதாகமத்தின் ஆரம்ப தீர்க்க தரிசனமாக இருக்கிறது, வேதாகமத்தின் மைய பொருளாக இருக்கிறது. இந்த ஆதியாகமம் 3:15 மையமாக வைத்து வேதாகமத்தில் நாம் பல இடங்களிலே தேவனாய் கர்த்தர் நிறைவேறும்படி 1817 தீர்க்க தரிசனங்களை உரைத்து வைத்திருக்கிறார். இப்பொழுது வல்சர்ப்பத்திற்கும் ஸ்திரியின் சந்ததிகளுக்கும் பகைமை உண்டாக்கப்படுகிறது. வேதாகமத்தில் நாம் வாசித்திருக்கிறோம் எபேசியர்களின் நிருபம் 2:14 நாம் வாசித்திருக்கிறோம். எப்பனியனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையில் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே பகையை சிலுவையில் கொன்று அதனாலே இருதரத்தாரை ஒன்றாக்கி புதிதாக்கப்பட்ட மனுஷனை அவர் சிருஷ்டித்து கொண்டார். புதிதாக்கப்பட்ட மனுஷன் எப்பொழுது உருவாகின்றான், அப்படி சமாதானம் உண்டாகிறது. ஆக பகையை ஆண்டவர் சிலுவையிலே அறைந்து கொலை செய்தார். பகை இப்பொழுது அழிக்கப்பட்டது நிமித்தமாய் பாவிகளுக்கும் பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் இடையே இருந்த பகை இப்படி ஒழிக்கப்பட்டு இயேசு சிலுவை சிந்தின இரத்தத்தினாலே இப்பொழுது பாவம் போக பாவ மனசு கழிவுபட்டு இப்பொழுது புதிதாக்கப்பட்ட மனுஷனை அவன் அணிந்து கொண்டபடியால் அவன் தேவனோடு ஒப்புரவாகிக் கொள்கிறான். நாம் வேதாகமத்தில் 2 கொரிந்தியர் 5 நாம் பல இடங்களில் வாசித்திருக்கிறோம், தேவனோடு ஒப்புரவாகுங்கள், நான் கிறிஸ்துவின் சானாவதியாக இருந்து உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனையாவது தேவனோடு ஒப்புரவாகுங்கள். வாசிப்போம் 2:5:20 வாசிப்போம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாவதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். பகையாய் இருந்த பாவத்தை தேவன் சிலுவையிலே ஆணிகள் அடித்து கொலை செய்தால் அழித்து போட்டார், பாவத்தை நீக்கி போட்டார் மனுக்குலத்திலிருந்து என்ற சத்தியத்தின் பின்புலம்தான் மீட்பு ஆரம்பமாகிறது. இந்த மீட்கப்பட்டவர்கள் அவனை கொலை செய்வார்கள். அவன் தலையை காரணம் அவர் என்றால் இயேசு கிறிஸ்து அவனுடைய தலையை நசுக்கி போட்ட அந்த கிருபாதார வழியின் சிந்தின இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவருடைய வித்துக்கள் என்றால் சொல்லப்படுகிற 3:15 உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஆண்டவர் நேரடியாக வல்சர்ப்பத்தை சிலுவையிலே சந்தித்து அவன் தலையை நசுக்கி பாதாளத்தில் ஜெயம் கொண்டபடியால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஏவாளின் சந்ததிகளாக பாவத்தில் உளையான செற்றில் மூழ்கி கொண்டவர்களை இப்பொழுது இயேசுவின் இரத்தம் விடுதலையாக்கிற்று. பாவம் போக கழுவப்பட்டு ஒரு பரிசுத்தமான வித்தாயிற்று. நான் வேதாகமத்தில் வாசித்திருக்கிறோம், 1 பேதுரின் புஸ்தகத்தில் இதை குறித்து நான் வாசிக்கின்ற பொழுது 1 பேதுரின் புஸ்தகம் 1:23 வாசிப்போம்.
அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாக அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். தேவ வசனமாய் அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. தேவ வசனம் யார்? வார்த்தையானவர் யார்? இயேசு கிறிஸ்து அல்லவா? அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, யோவான் சுவிசே 1:1 வசனத்தில் வாசித்திருக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது வாசித்திருக்கிறோம். அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, தேவனத்திலிருந்து மாம்சத்தில் வெளிப்பட்டது. ஓடியவன் 1:1 வாசித்திருக்கிறோம், ஆதி இருந்து நாங்கள் நோக்கி பார்த்ததும் கண்களை கண்டது கையில தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து அவர்கள் அறிவித்ததை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். இந்த வார்த்தையினாலே அழிவுக்குரியவளாய் இருந்த மனுக்குலம் இப்பொழுது அழிவில்லாத வித்தாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மறுபடி இவர்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள், மறுபடி இவர்கள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற வேதம் நமக்கு போதிக்கிறது. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, நான் வாசித்த என்றால் வெளிப்படுத்தல் 19:10 நாம் 10 வாசிக்கிற பொழுது வாசிப்போம். 19:10 அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன், அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது. பொதுவாக வேதாகமம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரால் அறிவிக்கப்பட்ட சத்தியம்தான் வேதமாக இருக்கிறது. சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரால் அறிவிக்கப்படுகின்ற யாவும் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் அனைத்தும் யாரை குறித்து சாட்சி கொடுக்கிற தீர்க்க தரிசனமாக இருக்கிறது? இயேசுவை பற்றின சாட்சியை அறிவிக்கிறதா இருக்கிறது. ஆதியா 3:15 அவர் உன் தலையை நசுக்குவார். இயேசு கிறிஸ்து அவனை நசுக்கி அவன் மேல் வெற்றி சேர்ந்த சிந்தின அவருடைய இரத்தத்தினாலே மறுஜென்மம் முழுக்கினாலே புதிதாக்கப்பட்ட அவருடைய பரிசுத்த சந்ததிகளை கொண்டு சாத்தானை தோற்கடித்தவர்களை அவர் சேர்த்து கொள்ளும்படியான மனவாட்டியாய் ஆயத்தப்படுத்துவது தேவனுடைய தீர்க்க தரிசனமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வேதாகமம் முழுவதிலும் உள்ள ஒவ்வொரு வசனமும் ஆவியானவரால் பேசின தீர்க்க தரிசனமாயிருக்கிறது. நான் வேதாகமத்திலே 2 Peter 2:21 வாசிப்போம். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்து சோத்திரம். 2 Peter 1:21 தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். தீர்க்க தரிசனம் ஒவ்வொன்றுமே ஒரு காலத்தில் மனுஷனுடைய சித்தத்தின் மனுஷனுடைய விருப்பத்தின்படி அது பேசப்படவில்லை. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனமும் தீர்க்க தரிசியின் தீர்க்க தரிசனமாய் அது பரிசுத்த ஆவியினால் அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாய் அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் யாரை குறித்து சாட்சி கொடுக்கிற தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது? இயேசுவை பற்றின தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. ஏனென்றால் மனுஷனை பாவம் செய்ய வைத்து தேவ மகிமை இழக்க வைத்த சாத்தானை தோற்கடிப்பதற்கு இயேசு என்ற நாமம் ஒன்றுதான், பிதாவினால் அருளப்பட்ட நாமம். பிடிப்பெருக்களின் நிருபம் 2:1 வாசித்திருக்கிறோம், வானோர் பூதளத்தோர் பூமி கீழானோர் யாடு முழங்காடுகளும் 10:11 வாசிப்போம். இயேசு பிலிப்பியர் 1:10
தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடலரற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். சோத்திரம். அதோடு இரண்டாம் அதிகாரம் 10-11 வசனம் வாசிப்போம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கள் யாவும் முடங்கும் படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பெறும் படிக்கும், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தரில்லாம். எல்லா நாமம் பிதாவுக்கு 12 நாமங்கள் உண்டு. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, வேதாகமத்தின்படி பிதாவுக்கு உரிய 12 நாமங்களில் யெகோவா என்ற நாமம்தான் முதன் முதலாவதான நாமம். அந்த யெகோவா என்ற நாமத்தை இஸ்ரவேலர்கள் சொல்வதற்கு பயந்தபடினாலே மோசே கேட்கிற அவருடைய நாமம், என்னை அனுப்பின என்னை எகிப்து போக சொல்கிறீங்களே ஆண்டவரே. நாம் யாத்திராகமம் 3:14 வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது, அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை பல இடங்களிலே பரிசுத்தவான்களை தீர்க்க பழையற்பாட்டுக்கால் தீர்க்க தரிசிகள் உடைய நாமம் என்ன என்று பிதாவுடைய கேட்கிறார்கள். புதியற்பாட்டில் சவுல் என்ற வாலிபன் என்னோடு பேசுகிறேன் நீர் யார் என்று கேட்கிறான். அருமையான கர்த்தரி பிள்ளைகளை, புதிய பாட்டிலே முள்ளில் உதைப்பது ஒன்று கடினமாம், நீ துன்பப்படுத்த நசனா ஏஸ் என்று வெளிப்படையாக சொல்லிவிடுகிறார். புதிய பாட்டு கால சத்தியம் அனைத்தும் இயேசுவின் நாமத்தை, இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் சங்கிலா கட்டி கொலை செய்யும்படியாய் சவுலண்ட வாலிபன் நிருபத்தை பெற்று சென்றான் என்றெல்லாம் நான் அப்போஸ் நடபடி 8 நான் வாசித்திருக்கிறோம். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, யெகோவா தேவன் பயப்படத்தக்கவர், பரிசுத்தத்தில் மகா பயங்கரமுள்ள தேவனானபடியினால் வேதாகமத்தில் யெகோவா என்று 6823 இடங்களிலே யெகோவா தேவன் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருந்தாலும் கூட அந்த நாமத்தை சொல்ல பயப்படுகிறார்கள் எபிரேயர்கள் அல்ல யூதர்கள். ஆகையினால் ஆண்டவரிடத்திலே மோசே கேட்கிறார், நீர் யார், உன்னை அனுப்பினவர் யார் என்று இஸ்ரவேலர்கள் கேட்டால் நான் என்ன சொல்ல, இருக்கிறவராக இருக்கிறேன். அதன் பொருள் என்ன, இருக்கிறவராக இருக்கிறேன் என்றால் அவர் தனக்குத்தானே இருக்கிறார், எப்போதும் இருக்கிறவராக இருக்கிறார். எவர் அண்ட் அவர், மை ஆல்மைட்டி காட் இஸ் லிவிங் காட். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இந்த தேவன் யார் ஒருவரை சார்ந்த தேவன் அல்ல. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான தேவன் இவர், வம்ச வரலாறு இல்லாதவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், இருக்கிறவர், கடந்த காலத்தில் இருக்கிறவர், நிகழ்காலத்தில் இருக்கிறவர், வருங்காலத்தில் இருக்கிறவர். ஆக எக்காலத்தில் இருக்கிறவராக இருக்கிறேன். ஐ பீயிங் எவர் அண்ட் எவர். இவருக்கு இவர்தான், அதை சார்ந்துதான் சொல்லுகிறார். யாத்திராகம் 20:3 யாத்திரா 3:20 என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாக கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு குறைந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணில வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வுறால பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7 அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, அருமையான தேவன் மோசையை பார்த்து சொல்கிறார், உன்னை
உன்னை அடிமைத்தனை வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணியன உன் தேவனாய் கர்த்த நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். உன்னை அழைத்த தேவனாய் கர்த்த நானே. நானே தேவன் என்பது அறிந்து கொள்வீர்கள். என்னை அன்றி வேறு தேவன் இல்லை. அதைத்தான் சொல்கிறார், இருக்கிறவராக இருக்கிறேன். இவருக்கு அப்பாவோ அம்மாவோ கிடையாது. ஆகினால் தேவன் மோசேயிடம் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜனங்களுடைய தேவனாகிய நான் இருக்கிறவர். எனக்கு மரணமோ எனக்கு பிறத்தலோ வாழ்கிறதோ மறித்தலோ என்றென்றைக்கும் என்ற நிலை எனக்கு இல்லை. எனக்கு பிறத்தலும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை, மரணமும் இல்லை, உயிர்த்தெழுதலும் இல்லை. நான் என்றென்றைக்கும் இருக்கிற தேவன். அதைத்தான் ஜீவனுள்ளோர்களின் தேவனுடைய வேதம் சொல்லுகிறதே. ஆதியும், ஆதியும் என்றால் ஆரம்பம், அந்தம் என்றால் முடிவு. ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை, எண்டண்டைக்கு நான் ஜீவிக்கிற தேவன். ஆகையினாலே அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் எண்டண்டைக்கு ஜீவிக்கிற தேவனாகிய ஆண்டவர் பழையற்பாட்டு காலத்திலே 12 நாமங்களில் இவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டாலும் கூட இருக்கிறவராக இருக்கிறேன் என்றும், யாத்திராக 15 அதிகாரத்திலே எகிப்தி சேனை அழித்தபடியினால் சேனைகளின் கர்த்தரின் இப்படி பல இடங்களிலே வேதாகமத்தில் மொத்தமாக 10 இடங்களில்தான் சேனைகளின் கர்த்தர் என்று ஆவியானவர் யெகோவா தேவனாகிய மகிம் தந்தை சொல்கிறார். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 9 இடங்களிலும் புதியற்பாட்டில் ஒரே ஒரு இடத்திலும் மொத்தம் சேனைகளின் கர்த்தர் என்று 10 இடங்களில் வேதாகமம் சொல்லப்படுகிறது. நான் எதற்கு இவையெல்லாம் எடுத்து சொல்கிறேன் என்றால், தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் வேதாகமம், வேதத்தில் உள்ள 66 புஸ்தங்கள் அனைத்துமே தீர்க்க தரிசனங்கள் தான். இந்த தீர்க்க தரிசனங்கள் அனைத்திற்கும் முதல் வித்து அல்லது கருவானது எது வந்தால் ஆதியாக 3:15 வசனம், அதன் கருப்பொருள் என்ன? ஏவாளின் பாவ சந்ததிகளை கிறிஸ்து ராஜா சிந்தின இரத்தத்தினாலே அவர் பரிசுத்தராக மீட்கப்பட்டு அவர்களை கொண்டு சாத்தானை தோற்கடிக்க வேண்டும். தோற்கடிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர் அவன் தலையை நசுக்க வேண்டும். 1 Corinthians 15 அதிகாரம் நாம் 55 வசனம் முதல் 57 முடிய வாசித்திருக்கிறோம். மரணமும் கூறியங்கே பாதாளமும் ஜெயம் எங்கே? ஆர்ப்பரித்த தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிற, நமக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாய் தேவனுக்கு சோத்திரம் என்று சொல்லுங்க. அங்கே கர்த்தரி பிள்ளைகளே, ஜெயத்தை கொடுக்கிற நாமம் இயேசுன்ன நாம். ஆகினால்தான் வெளிப்படுத்த 19 அதிகாரத்திலே திவ்ய வாசனா யோவானிடம் காபிரியில் தூதன் சொல்கிறார், உன்னோடும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னால் 9 வசனத்தின்படி ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்ட இவர்கள் அனைவரும் பாக்கியவான்களாக இருக்கிறார்களே. இப்படி கல்யாணத்துக்கு அல்ல ரகசிய வரிக்கு 9:8 வசனம் படி மனவாட்டியாய் ஆயத்தமாக்கப்படுவதற்குரிய அதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பாக்கியவான்களும் ஆவியானவரால் அருளப்பட்ட தீர்க்க தரிசனங்களின்படியாக அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அருமை ஆண்டருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு அவருடைய நாமத்தினாலே சாத்தானை தோற்கடித்து அவனை ஜெயம் பெற்றவர்கள் இவர்கள்தான் என்று ஆவியானவரால் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டவர்கள் அவர்களே.
ஆனபடியாலதான் சொல்றாரு அவர்கள் பாக்கியவான்கள். ஆட்டுக்குட்டியாடைய கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வேதாகமத்திலே என பல இடங்களில் என வாசித்திருக்கிறோம். எபேசியர்களின் நிருபம் 1:4 வாசிப்போம். தமக்கு முன்பாக தாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு அருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, தமக்கு முன்பாக என்றால் பிதாவுக்கு முன்பாக நாம் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட இந்த தேவ ஜனங்கள், பிதாவுக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்ட பாக்கியவான்கள். எப்படி இவர்கள் பாக்கியவான்கள் ஆனார்கள்? தன்னுடைய நீதியின் கிரியைகளின்படி பாக்கியவான்கள் ஆனார்களா? ஆட்டுக்குட்டியானுடைய ரகசியவர்களே, மனவாளுடைய மனவாளை சந்திக்க மனவாட்டி ஆயத்தமாகி கொண்ட இவர்கள் தங்களுடைய சுய பை ஆசத்தி நிமித்தமாய் மனவாட்டி ஆய்கொண்டு பாக்கியவான்களாக மனைவியாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்களா? இல்லையே. அவருடைய உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே இந்த உலகம் என்றைக்கு சாத்தானானவன் ஏசேக்கில் 28:18 அவன் பூமியில் தள்ளப்பட்ட பொழுதுனை பட்சிப்பதான ஒரு அக்னியை பூமியிலிருந்து எழும்பப்படும் சொன்னாரே. கர்த்தருடைய பிள்ளைகள், உன்னாடி வந்து எழும்பப்படும் சொன்னார். வாசிங்களே எசேக்கியேல் 28:18. அனுதித்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினால், ஆகையால் உன்னை பச்சிப்பதாக ஒரு அக்கினியை நான் உன் நடுவில் இருந்து புறப்பட பண்ணி, ஆகையால் பரிசுத்த ஸ்தலத்தை நீ பரிசுத்த குலைச்சல் ஆக்கினாயே. ஆகையால் எப்பொழுது சீயோனில் மிகாவேலாக இருந்தவன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினானோ, நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவனானோ, அப்பொழுதே அவன் பூமியில் தள்ளப்பட்ட வேளையிலே அவனை பச்சிக்கும்படியான ஒரு அக்கினி உன் அடிவேல் எழுப்பி உன்னை பச்சிப்பேன், உன்னை சாம்பலாக்கு வேண்ட தேவ நியமம் ஏற்பட்ட அந்த வேளையிலே அவனை பச்சிக்கவும் அவனை பச்சித்து சாம்பலாக்கும்படியான ஒரு அக்கினியால் பரிசுத்த அக்கினிமயமான ஆவியானவரால் அபிஷேகிக்கப்பட்ட பரிசுத்தவான்களை எழுப்ப வேண்டும் என தீர்மானம் பிதாவின் உள்ளத்தில் உருவாகி, அந்த தீர்மானத்தின்படியாகவே இவர்கள் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள், பிரியமானவனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் தாம் நமக்கு தந்திருள்ள பிதா நமக்கு தந்திருள்ள தம்முடைய கிருபையின் மகிமையின் போற்றிக்காக ஆக இயேசு கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பரிசுத்தவான்கள், அதாவது பிதா உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்களை பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிதா நமக்கு தந்தலின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அப்படின்னா பிதா இயேசு கிறிஸ்துவாய பிதாவுக்கு பிரியமான இயேசுவின் நாமத்தினாலே இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நமக்கு இந்த பரிசுத்தவான்களுக்கு பிதாவாய தேவன் தமது மகிமையை நமக்கு கொடுக்கிறார். பிதாவுடைய மகிமைக்கு இவர்கள் அனைவரும் புகழ்ச்சியானவர்களாய், பிதாவுடைய மகிமைக்கு சாட்சியானவர்களாய் இவர்கள் அனைவரும் ஜீவிக்கும்படியாக எபேசியர் 1:6 தம்முடைய என்றால் பிதா, பிதாவுடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திராகும்படி முன்குறித்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அதற்கு அழைக்கப்பட்ட பாக்கியவான்கள் என்றால் இவர்கள் அனைவரும் உலக தோற்றத்திற்கு முன்பாக இவர்கள் பிதாவினால் முன்குறிக்கப்பட்டு பின்பு கிருபின் காலத்திலே
இயேசு மகாராஜா சாத்தானை தோற்கடித்த அந்த இரத்தத்தினாலே இவர்கள் பாவம் போக கழுவப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தவான்களானவர்களாய் பிதாவுக்கு பிரியமான இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாகியவள் தெரிந்து கொள்ளப்பட்டு அந்த இரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் பிதாவின் மகிமைக்கு போல்ச்சி கண்டால் பிதாவுடைய மகிமைக்குரியவர்களாய் இவர்கள் வளர்க்கப்பட்டு பிதாவுக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னால் முன்குறித்திருக்கிறார். ஆகையினால் காபிரியல் தூதன் யோவானிடம் சொல்கிறார், ஆட்டுக்குட்டியாவுடைய கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்ட பாக்கியவான்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே நாம் யோவான் சுவிசேஷம் 15 கடைசி வசன வாசிப்போமே. நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் சாட்சிகளாயிரு. அருமை ரச்சே சொல்கிறார், நீங்களும் என்றால் மீட்கப்படும் சீசர்கள், இரத்தத்தால் மீட்கப்பட போகிற பரிசுத்தவான்கள் அனைவரும் ஆதி முதல் இயேசுவோடு கூட இருந்தபடியால் அவர்கள் பூமியிலே மனுஷர்களாக பிறப்பதற்கு முன்பாகவே இந்த பரிசுத்தவான்களாக ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திற்கு என்று அழைக்கப்பட்ட இந்த பரிசுத்தவான்கள் அனைவரும் பிதாவிடத்திலே இவர்கள் பிதாவோடு குமாரன் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2:14-15 வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது அவர் ஏன் ஒருவனை படைத்தார், பரிசுத்தமான சந்ததிகளை பெற்றெடுக்கத்தானே. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய மண்டலமே, ஏவாளி அவனை கொடுத்த நோக்கம் என்ன? ஆதாம் ஏவாளி அவன் இரு தேவனுடைய சாயலுக்குள்ளானவர்கள். அவர் தேவ சாயலாக ஆணிம் என்று உண்டாக்கி கொண்டார் பிதா. தேவ சாயலான ஆண் ஆதாம் ஏவாள் இவர்களின் ஒரு பரிசுத்தமான சந்தியை பெற்றெடுக்க வேண்டும். இப்பொழுது மகிமை இழந்து போன ஏவாள் ஆதாம் இவர்களில் உண்டான பாவத்தை மன்னித்து இவர்களை மீட்க பிதாவுக்கு பிரியமான நாமம் இயேசுன நாமம். அந்த நாமத்தில் அன்பு பிதா அவதரித்து அவர் சிந்தின இரத்தத்தினாலே இவர்கள் ரட்சிக்கப்பட்டு பிதாவுடைய மகிமை அணிந்து கொள்ளலாம். 1 பேதுரின் புஸ்தகம் 5:10 கூட நான் வாசிப்போம். 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்சங்காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன். அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே, மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுகிற மணவாற்றியானவள் பாக்கியவதி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இவள் பிதாவுடைய மகிமையை அணிந்து கொள்வதற்காகவே பூமியிலே அனுப்பப்பட்டவளாக இருக்கிறார்கள். உலக தோற்றம் உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே இவர்கள் பிதாவினால் அனுப்பப்பட்டவளாக இருக்கிறார்கள். உலகத்தில் அவருடைய சுதந்திரவாளிகளாக இவர்கள் வாழ்ந்து சாத்தானை தோற்கடிக்கும் மனவாட்டியாக இவர்கள் ஆயத்தமாகி சாத்தானை தோற்கடித்து இவர்கள் மகிமையின் சாயலை அடைந்து கொண்டவர்களாய் தகுதி அடைந்திருந்தால் மட்டும்தான் சாத்தானை தோற்கடிக்க முடியும். காரணம் நாம் அறிந்திருக்கிறோம், வெளிப்படுத்த 12:7 வானத்திலே வலுசற்பம் இருக்கிறான், அவனை வீழ்த்த வேண்டும் என்றால் அவன் இருக்கிற இடத்திற்கு செல்ல வேண்டும். அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த சரீரத்தில் செல்ல இயலாது. அப்படி என்றால் இந்த சரீரம் மகிமின் சரீரமாக தகுதி அடைய வேண்டும். மகிமின் அதனால தான் அப்பா சொல்கிறாங்க, தமது மகிமைக்கு பிதாவின் மகிமைக்கு போல்ச்சியானவர்களாய் இந்த மனவாற்றியானவர்கள் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்று ஆவியானவர் எப்போதும் பேசிக்கொண்டு இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினாலே அவனை தோற்கடிக்க வேண்டும் என்ற வேதத்திலே வெளிப்படுத்த 12:9 வசனங்களை நான் வாசித்திருக்கிறோம்.
இந்த மனவாற்றியானவள் எப்படியாக அவனை ஜெயித்தாள் என்றால், ஆட்டுக்குட்டின் இரத்தத்திலும் தங்கள் சாட்சியின் வசனத்தியா சாத்தானை ஜெயித்தார்கள். அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, சாட்சியின் வசனம் என்றால் யாருங்க? இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி, ஆவியானவரால் அருளப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியாயிருக்கிறது. ஆவியானவரால் அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனுக்குலம் மீட்கப்படவும் மீட்கப்பட்ட அவர்களை மகிமைக்குள்ளாக தகுதியடைய வளர்ப்பதும், மகிமை அடைந்தவர்களை மறுரூபம் என்ற நிலைக்குள்ளாக அவர்களை தகுதியடை செய்வோம், மறுரூபம் அடைந்தவர்களை கொண்டு சாத்தானை பூமியிலே வீழ்த்துவதற்கென்றதான சத்திய வசனங்களை தான் ஆவியானவர்கள் அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். அதைத்தான் வெளிப்படுத்த 19:10 வாசிக்கிறோம். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசன ஆவியாக இருக்கிறது. பாருங்க, இந்த ஆவியானவர் ஆதியாக 3:10 சொல்லிட்டு அப்படி விட்டுவிடலை. ஆதியாகமம் 22 ஆபிரகாமை, ஏன் ஆதியாகமம் 3 பார்க்கிறோம், நிர்வாணமாய் போன ஆதாம் ஏவாளியவர்களுக்கு அங்கே ஒரு பலியை ஒரு ஆட்டை அடித்து பலி செலுத்தி அந்த தோலை எடுத்து அவர்களுக்கு உடையாய் உடுத்தி அனுப்பினார் என்று ஆதியாகமம் 3:21 வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான், இப்பொழுதும் அவன் தன் கையில். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, ஆதியாகமம் 3:15 நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு தேவ தீர்மானம் அங்கு தீர்க்க தரிசனமாக ஏற்படுத்தப்பட்டாயிற்று. அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் நிர்வாணியாயிருக்கக்கூடிய ஆதாம் ஏவால் அவருடைய நிர்வாணம் மறைக்கப்பட ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். அந்த பலியின் அந்த பலி செலுத்தப்பட்ட ஆட்டின் தோலை ஆதாம் ஏவாளுக்கு வஸ்திரமாக உடுத்தி அனுப்பி வைக்க வேண்டும். அதே அதிகாரத்தில் 21 பலியையும் நிர்வாணமாயிருக்கிற மனுஷனுக்கு வஸ்திரம் அணிவிப்பதையும் 3 தேவனை வெளிப்படுத்தி கொண்டார். பின்பு ஆதியாகமம் 22:13 ஈசாக்கை பலி செலுத்தும்படியாய் மோரியா மலைக்கு போய் என்று ஆபிரகாமுக்கு தேவன் கட்டளை இடுகிறார். 13 வாசிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தன் குமாரனை அங்கு பலியாக படைக்கும்படியாய் தேவாதி தேவன் குமாரனை பலிபடைக்க இயேசு நாமத்தில் அவர் பலியாகுவதற்கு முன் அடையாளங்களாக ஈசாக்கு பலியிடும்படியான ஒரு நியமத்தை ஏற்படுத்துகிறார். அந்த பலியின் ஆடு பின்னால் புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். புதரி என்றால் கனியற்ற அந்தகார கிரியைகள் என்ற பாவம். பாவத்திலே அந்த ஆட்டின் கொம்புகள் என்றால் பலன், காண்டாமிருகத்திற்கு கொம்பு என்றால் பலன், ஸ்ட்ரென்த். ஆக அந்த ஆட்டுக்கடா தனக்குண்டான முழு பலத்தையும் கொண்டு அந்த புதரில் புதர்ந்தால் அந்த முள் செடி அந்த மனுஷனை பாவம் உலகத்தில் இருக்கிற பாவத்தை தனக்கு உண்டாயிருக்கிற முழு பலனை கொண்டு அந்த முள் புதரிந்து ஜெயம் பெறும்படியாய் அது சிக்கி தவிக்கிறது. அது சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் கண்டான். அது பிடித்து பலி செலுத்து. கர்த்தரி பிள்ளைகளே, இவ்விதமாக தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். ஏசையா தீர்க்கதரிசி 9
நாம் 8:9 வசனங்கள் வாசிப்போமே. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். இப்படியாக ஆதியாக 3:15 அவர் என்ற இயேசு வெளிப்பட்டு சாத்தானின் கூரை அவன் தலையை நசுக்கும்படியான தேவ தீர்மானம் என்ற ஆதியாக 3:15 நிறைவேற்றும்படியான தீர்க்க தரிசனங்களுக்கு முன் அடையாளமாக பழையற்பாட்டு கால அவ்வப்போது காரியங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறார் பிதா என்பதை நாம் இந்த வேத பகுதி மூலமாக நாம் அறிய முடிகிறது. அருமையான கர்த்தரின் பிள்ளைகள், பல இடங்களிலே நாம் ஏசாயா 53:8-9 வாசிப்போமே. இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இருந்து அறுப்புண்டு போனார், என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார், துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மறித்த போது ஐஸ்வர்யவான்களோடு இருந்தார், அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை. இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார், அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமா இருந்தார். 52:1 எழும்பு எலும்பு சீயோனே, உன் வளமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அவர் எருசலேமை உடுத்தி உன் வஸ்திரத்தில் இருக்கிற பாவவன் தூசியை உதறி தள்ளிவிட்டு எலும்பு சீயோனே எருசலேம் என்ற அழைப்பும் கொடுக்கிறார். ஒருபுறத்திலே தன் பலியை குறித்தும் அவர் அறிவித்துக் கொள்கிறார். எசையா 50:6 கூட வாசிப்போம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. மீகா 5:1 பல இடங்களில் உண்டா இருந்தாலும் சமயம் கடந்து கொண்டிருக்கிறது. மீகா 5:1 வாசிப்போம். சேனைகளை உடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிற ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்படுதல் அநாதிய நாட்களாகிய பூர்வத்தினுடையது, ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்க மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதி கோலினால் கன்னத்தில் அடிப்பார்கள். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் ஆயிரங்களுக்குள் சிறிதாயிருந்தால் இஸ்ரவேலை ஆளப்போகிற உன்னிடத்தில் புறப்பட்டு இருந்து வருவார், அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தின் அனாதி இவர் அவருடைய புறப்படுதல். பிதா குமாரனாக வெளிப்பட்டு பலியாவதற்கு என்றதான தேவ தீர்மான தீர்க்க தரிசனம் அனாதி நாட்களாய் பூர்வத்தையுடையது. நாம் சங்கீதம் 22 மிகவும் தெளிவாக தாவீதை கொண்டு ஆண்டவர் அறிவித்திருக்கிறார். 22:14 வாசிப்போம். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று, என் பலன் ஓட்டை போல் காய்ந்து என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போடுகிறார்கள், ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பெலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும், என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும், என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தருளினீர், உம்முடைய அருமையான கர்த்தரின் பிள்ளைகள், இவ்விதமாக பரிசுத்த ஆவியானவருடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இயேசுவை பற்றிய சாட்சியானவைகளாகவே இருக்கிறது. பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ எல்லா இடங்களிலும் பாருங்களேன். நீங்க அப்போஸ்தல நடபடி புஸ்தகத்தில் கூட அப்போஸ்தலனாய் பேதுருவை கொண்டு ஆவியானவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். சோத்ராம் சோத்ராம். அப்போஸ்தலர் 2:2
ஹல்லேலூயா ஹல்லேலூயா 33 வசனம் வாசிப்போ. அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதாருலிய வாக்குத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே. நான் உம்முடைய சத்துருக்களை உமதுக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் எனது வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரி மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வருமுனே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொள்ளவர்களுடன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனபடியினால் வேதாகமத்தை பல இடங்களில் நாம் பார்க்க முடிகிறது. சோத்ரம் ரோமருக்களின் நிருபம் 16:20 வாசிப்போம். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே, இயேசு ராஜா அவனை மிதித்து அவன் தலையை நசுக்கி போட்டார். மரண உபாதையின் கட்டுகளை அவிழ்த்து அறுத்து அவர் உயிர்த்தெழுந்தார். மரணமும் பாதாளமும் அவர் உயிர் தெழுதல் தடுக்க முடியல. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய மண்டலமே, அந்த நிலையில் அவனை தோற்கடித்து அழித்தார். அந்த பலியில் மூலமாய் மீட்கப்பட்ட தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு இப்பொழுது இவர்களை கொண்டு என உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இப்போ அவர் அவன் தலை நசுக்கி போட்டார். அவன் இவர் குதிங்காலை நசுக்கி போட்டான். இப்பொழுது முன் நிறைவேறாயிற்று. அறுபத்தி 69 வாரத்தில் மேசியா சங்கரிக்கப்படுவார், நிறைவேறாயிற்று. பின்பு கிருபையின்காலம் 70 வாரத்திற்கு இடைப்பட்ட காலம், 69 வாரத்திற்கு 70 வாரத்திற்கும் இடைப்பட்ட காலம் கிருபின் காலம். அந்த காலத்திலே 69 வாரத்தில் தேவன் சாத்தானத்தால் நசிக்க போட்டார். இப்படி ரத்தத்தால் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களையும் கொண்டு இவர்களை கொண்டு சாத்தானத்தால் நசுக்க தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். ரோமர் 16:20 வாசிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். பாருங்க, தலை மட்டும் இல்லைங்க, அவனுடைய உச்சித்தலை உள்ளங்கால் வரைக்கும் பிதாவாய் தேவன் அவருக்கால இல்லை, ரட்சிக்கப்பட தேவச்சனவே அவனை வீழ்த்துவதற்குரிய மனவாட்டியே அவளுக்கு முன்பாக நான் வெளிப்படுத்த. 12:4-7 வசனங்களில் நான் வாசிக்கிற பொழுது அவளை கர்ப்ப வேதனைப்படுத்தி அலற வைக்கின்றாள். ஆனாலும் அவள் மனம் மடிந்து போகவில்லை, அவள் பின்மாறி போகவில்லை. வெளிப்படுத்த 12:4 வசனத்திலே அவள் பெற்றெடுக்கக்கூடிய ஆண்பல்ல என்று அவள் அடையக்கூடிய ஜெயத்தை மறுரூபத்தை அவன் விழுங்கி போட பார்க்கிறான். ஆனால் அந்த ஸ்திரியானவள் பெற்றெடுத்த ஆண் குழந்தை என்ற ஜெய வாழ்க்கை என்ற மகிமின் மேல் மகிமடைந்து மறுரூபத்தை அவனால் தடுக்க முடியவில்லை. இவனை தோற்கடித்து மனந்தர பறந்து போகிறாள். பறந்து போவதற்குரிய மறுரூபில் அடைந்த வேளையில் வெளிப்படுத்த 12:7 வசனத்திலே நேரடியான யுத்தம் உண்டாகிறது. 4 வசனத்தில் அந்த ஸ்திரியான் பெற்றெடுக்க ஆண் குழந்தை விழுங்கி போடும்படி அவளுக்கு முன்பாக 7 தலையும் 10 கோமலுடைய சிவப்பு நிறமான மிருகம் தன் வாயை திறந்து நின்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது இவன் வாயை திறந்து கொண்டே இருக்கட்டும் என்ற நிலையிலே இவனை வீழ்த்தின மனவாட்டியானவள் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே
தமக்கு பிரியமானுடைய நாமத்திற்குள்ளாய் தெரிந்து கொள்ளப்பட்டு தமது மகிமைக்கு போல்ஷியானவராய் வளர்த்தி அவர்களை தம்முடைய சுதந்திர புத்திர சுவிகார பாத்திரலாக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மனவாட்சியானவள் இருக்கிறாளே, பாக்கியவதியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இவள் இருக்கிறாளே. இவளுக்கு முன்பாக நின்று வாயத்திருந்து கொண்டிருக்கின்றான். அவனை குறித்த ஒரு அற்பமான நிலை என்றார். இரண்டாவது வசனத்திலே இவனால் உருவாக்கப்பட்ட கர்ப்ப வேதனைப்பட்ட ஆண் குழந்தை அவள் வயிற்றில் உருவானது என்றால் ஜெய வாழ்க்கை மனவாழ்ச்சியின் வாழ்க்கையில் உருவாகிவிட்டது. உருவாவதையே அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை. வலு சிற்பத்திற்கு உங்களை சில சாட்சி கொடுத்தீர்கள், சகோதரியை சாட்சி கொடுத்தார். திடீரென்று உஷ்ணத்தை எய்வி விடுகிறான் சகோதரின் சரித்தில். ஆங்காங்கே பெரிய பெரிய வீக்கங்கள் உண்டாகிறது. அடியான் அனுபவத்தில் உண்டாகியிருக்கிறது. அடியான் பெருமாள் மடைந்து பேத்துபாறை கூடியத்திற்கு தேவன் போகச் சொன்ன பொழுது அடியான் அங்கிருந்து சுமார் ஒரு 2 மைல் தூரம் தான், 2 கிலோமீட்டர் தூரம் தான் போயிருப்பாங்க. உஷ்ணத்தை எய்வி விட்டான் அடியான். உடம்பு முழுவதும் உஷ்ணம், புஷ்ணி எலும்பு அப்படியே வீக்கி வீக்கமாக ஆரம்பித்தது. என்னை ஒரு அழைச்சிட்டு போனார் ஒருவர். அவரை பார்த்துட்டு ஐயா நீ திரும்பி போயிருங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லையா, கர்த்தரை போ சொல்லியிருக்கிறார் பேத்துப்பாறை ஊழியத்திற்கு. நான் ஏன் திரும்பி போக வேண்டும்? இவனால் உருவாக்கப்படுகிற அக்னியாசரத்தை அவள் அணைத்து போட்டு அவனை ஒழித்து நான் பேத்துப்பாறை ஊழியர் சென்றே திரும்ப வேண்டும். இல்லாவிட்டால் பாதையிலே நான் விழுந்து மறிக்கிறேன், நேசர் ரத்த சச்ச மறிக்கிறேன் சொல்லி நேரம் கடந்து போக நடந்துதான் போக வேண்டும். ஒடுக்கமான பாதை, எதிரிலே குதிரைகள் வரும், பல மூட்டைகள் சுமந்து கொண்டு. மலையுள்ள பிள்ளைகளுக்கு நன்றாக தெரியும், அதன் மத்தியிலே மூச்சு விட முடியாது, மூச்சு திணறல் என்றால் முழுவதும் உஷ்ணம் தேவி விட்டு விட்டான். சளியெல்லாம் தோண்டி அடைத்து விட்டது, லங்ஸை கவர் பண்ணி விட்டது, மூஞ்சியெல்லாம் உடம்பெல்லாம் வீக்கமாகிவிட்டது. அவர் பார்க்க, ஐயா நீ தயவுசெய்து திரும்பி போங்கய்யான்னு சொல்லே, மறித்தால் நேசருக்கா மறிப்பேன், முன்வைத்த காலை பின்வைப்பது அடியானுடைய அழைப்பு அல்ல. கடன் சென்றோம், அவன் விட்டபாடு இல்லை, அவனை அடியானு விட்டபாடு இல்லை, பேத்துப்பாறை கடன் சென்றோம். சென்ற நிலையிலே அவர் ஒரு கூட்டமாய் கூடி வந்திருக்கிறார்கள் ஜெபித்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல. அவர்கள் ஆசீர்வாதம் வருவார் என்று பார்த்தால் அங்கே அவருடைய தோட்டத்தை பார்த்தால் இவர் ஆசீர்வாதம் இல்லை. அவர் கேட்குறாங்க, எங்கே ஐயா அவர்களையா ஆசீர்வாதம் ஐயா அவர்களையா கேட்டார்கள். என்னை அழைத்து சென்று கூட வந்தவர் சொல்லுகிறார், அவர் தான் ஐயா. ஐயாவா, ஐயோ சாக போகிறாங்களே. எல்லாடி உள்ளமும் பதை பதைக்கின்றது, கண்ணெல்லாம் பெரிய விழி பிதுங்கி பெரிய விழியாக வந்து விட்டது. சரி, ஆள் முடிச்சிடறேன், நான் பார்க்கிறேன். அந்த பேத்துப்பாறையிலே உள்ள அந்தகார ஆவியில் மகிழ்ந்து கழிகூறுகிறது. நான் ஆண்டவர் நன்றி செலுத்தினேன், எல்லாரும் ஐயா இன்றைக்கு மறிக்க போகிறார்கள் என்றே. அருமையான கர்த்தரி பிள்ளையை நான் எதற்கு இதை சாட்சியை சொல்கிறேன் என்றா, அவளில் ஜெயம் பெறுவதை சாத்தான், சபை ஜெயம் பெறுவதை சாத்தான் ஒருபோதும் சகிக்க மாட்டான், பொறுத்து கொள்ள மாட்டான். நான் அவரது கேட்டது, நீ எல்லாரும் வந்திருக்கிறீங்க, நான் நிச்சயமாக சாக மாட்டேன். காரணம், நான் வீட்டு புறப்படும்போது சாத்தான் சொன்னான், நீ பேத்துப்பாறு ஊழியத்துக்கு போய் உயிரோடு வருகிறது நான் பார்த்து விடேன்னு சொன்னான். அது மீறித்தான் புறப்பட்டோம். ஏறக்குறைய 1 மணி நேரம் கடுமையான ஜெபம், 1 மணி நேரத்தை இறுதியில் கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டு பனி தூரல் போல அடியான் உச்சி தலையில் விழ ஆரம்பித்தது. சரித்து உண்டான அத்தனை வீக்கங்களும் கட்டி கட்டியாக இருக்குங்க உடம்பு முழுதுமே, அத்தனை மாறி போயிட்டு புறப்பட்ட வேலை இருந்த அதே உடம்பு மறுபடி வந்தது. இப்பொழுது அந்த ஏரிய பேத்துப்பாறையில் ஒரு பாறைக்குள் குகை இருக்கிறது, அங்கே தான் சாத்தம் ஒளிந்திருந்தான். அந்த பாறைகள் நின்று கட்டின உடனே அதோடு முடிந்தது பேத்துப்பாறையுள்ள அந்தகார ஆவியுடைய இடம். எதற்கு நான் இதை சொல்கிறேன் என்றால், கர்த்தரே பிள்ளையே, ஜெயம் பெறுகின்றவர்களை பாக்கியவான்கள், ஜெயம் பெறுகின்றவனை மனவாட்டி
அவனே அழைக்கப்பட்டவன் அதற்கண்டேன். வெளிப்பட 12:2 கற்பை வேதனை அலற வைக்கின்ற நாட்களே உங்களில் பலர் மனவாட்டி சபையில் உள்ள அத்தனை பேருடைய நாட்கு போராட ஆரம்பித்து விட்டான் என்றால் நீங்கள் அனைவரும் அவனை பாக்கியவான்கள் என்பது இப்பொழுதுதான் நிறுவனமாவதற்குரிய காலம் ஆரம்பித்து விட்டது. கர்த்தருடைய பிள்ளையே, அந்த வேளையில் அவனை தோற்கடித்த மனவாட்டியானவன் வெளிப்பட 12:4 நேருக்கு நேராக நிற்க வந்து விட்டான். இவளுக்கு அவனை குறித்து எந்த ஒரு கவலை இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய மன்னலமே, அவள் அவளுடைய ஜெயம் ஆண்குழந்தை என்ற பூர்ண நிலையை அடைந்து அவள் மறுருமடை என 6 வெளிப்பட 12:6 அவள் 5 இவள் தேவனத்துக்கு தேவன் சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நிலை, 6 இவள் மறுமடை வனாந்தரத்துக்கு பறந்து போக வேண்டிய நிலை, அதுதான் இவளுக்கு குறிக்கோள். கர்த்தருடைய ஆவிக்குரிய மண்டலமே, நீ ஜெயம் பெற்று பிதாவுடைய மகிமைக்கு போய்ச்சி ஆடி மறுவும் அடைவதுதான் உன்னை குறித்த அழைப்பாயிருக்கிறது. அதை நீ நிறைவேற்றுகின்ற பொழுது சாத்தான் தோற்கடிக்கப்படுவான், அவன் தோற்கடிக்கப்படுவான். இந்த சத்தியவான்களை குறித்த தீர்க்க தரிசனங்கள் தான் ஆவியானவரால் அருளப்பட்ட தீர்க்க தரிசனமாயிருக்கிறது. இந்த பாக்கியவான்களை குறித்து ஆவியானவரால் நீ சிம்பிளாக பாருங்களேன். எசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 35:10 மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். எசையா 51:16 அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனிக்கு திரும்ப வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். எசையா 61:10 கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். பல இடங்களில் இருந்தாலும் கூட மல்கியா 4:2 வாசிப்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியிலே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகள் போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளில் அவர் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீதியின் சூரியனை தரித்திருக்கின்றவள் யார்? என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். வெளிப்படுத்து 12:1 வாசித்திருக்கிறோம். நீதியின் அவள் சூரியனை அணிந்திருந்தால் உன்னத பாட்டி புத்தகம் 6:10 வாசித்திருக்கிறோம். சூரியனை போல் பிரகாசம் சந்தனை போல் அழகும் பறை போல் கெடியும் உள்ளவளாய் அனுமதி உதிக்கிற இவள் யார்? ஓசி 6:13 வாசித்திருக்கிறோம். அர்ணோதி மொழி புறப்படுகிற இவர் யார்? அப்படி புறப்படுகிற அர்ணோதி மொழி இருக்கும். மல்கியா 4:2 என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த நீதியின் சூரியன் உதிக்கிற அவள்தான், அவர்கள்தான் அதன் செட்டை சூரியனின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போயிருந்தால் வனாந்தர் பறந்து போய் கொளுத்த கண்டுகளை போல வளருவீர்கள். அங்குதான் மறுமடைய வேண்டும். உங்களை கொண்டு துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். துன்மார்க் என்றால் வல் சொற்பாவனை சார்ந்தவர்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்ய நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனை கர்த்தர் சொல்கிறார். எசேக்கியேல் 28:18 வாசித்தோம்.
உன்னை பச்சிப்பதான ஒரு அக்கினி உன் அருவி எழும்பப்படுவே, நீ சாம்பலாக்கப்படுவாய். கர்த்தரே பிள்ளையே, அவனை சாம்பலாக்கிறது யாருங்க? மல்கியா 4:3 அவர்கள் உங்கள் கால்களின் கீழ், உங்கள் கால்களின் கீழ் நான் யாருங்க? மனவாட்டி. சூரியனை அணிந்திருக்கிற மனவாட்டின் கால்களின் கீழ் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளை கத்த சொல்கிறார். இவைகள் அனைத்தும் தீர்க்க தரிசனின் தீர்க்க தரிசன ஆவியின் சக்தியுமாயிருக்கிறது. காபிரியேல் திவ்யவாசல யோவான் சொல்கிறார், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. பாக்கியவான்கள், இது இயேசுவை பற்றிய சாட்சியை கை கொண்டு வருகிறவர்கள். அதைத்தான் வெளிப்படுத்த 3:12 வாசித்திருக்கிறோம். ஜெயம் கொண்டவர்கள் என்று பல இடங்களிலே நான் வெளிப்படுத்தின விசேஷம். சோத்திரம் 20:4 கூட வாசிப்போம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சுரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே 1000 வருஷம் அரசாண்டார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டு உலகத்தின் ஆய்ந்திருக்கிறவர்கள் நீங்களே சொல்கிறார் அல்லவா? மனவாட்டி, நீதான் உலகத்தின் ஆய்ந்திருக்க போகிறாய். வெள்ளை சிங்காசனத்தில் ஜெயம் பெற்றவளாய் அவர் மடியிலே சிங்காசனம் அமர்ந்து உலகத்தை நியாயந்திருக்க போகிறவளாய் இருக்க போகிறாள். ஆனபடியால் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை அவர்கள் யார்? இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பரிசுத்த ஆவியானுடைய தீர்க்க தரிசனங்கள்லாம் இயேசுன நாமத்தை குறித்த தீர்க்க தரிசனம். அப்படி என்றால் ஆவியானவரால் சாட்சி கொடுக்கப்பட்டு இயேசுன்ற நாமத்தை, அந்த நாமமே வார்த்தையாக வெளிப்பட்டது, வசனமாக வெளிப்பட்டது. நான் ஒன்றியவன் 1:1-2 வாசிக்கின்ற பொழுது அங்கே அந்த வார்த்தை குறித்து சாட்சி கொடுக்கிறோம் என்று சொல்கிறார். ஆக இவர்கள் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமாக சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். இந்த மனவாட்டியானவள் வசனத்திற்கு சாட்சியானவளை வாழ்ந்தால், இயேசுவின் நாமத்தினாலே சாத்தானை தோற்கடித்தால், அவர் சிந்தின ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்தால் என்ற தீர்க்க தரிசனங்களின்படியாய் கடைசி நாட்களிலே அந்நாட்களிலே என்று மல்கியா சொல்கிறார், இறுதி நாட்களிலே மனவாட்டியானவள் சாத்தானை தோற்கடித்தது நிமித்தமாய் அவள் பாக்கியவான்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் மேல் என்னுடைய நாமத்தையும், என் பிதாவின் நாமத்தையும், பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்தி நாமத்தையும், பரிசுத்த புதிய எருசலேம் நகரமே தேவ மகிமனித மனவாக்கியடி வெளிப்படுத்தி 21:9-10 வாசித்திருக்கிறோம். அப்படி என்றால் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவனால் கொடுக்கப்படும் நாமம் எது? பரிசுத்த புதிய எருசலேம் நாமம் அங்கு மனவாட்டி. ஆக பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி என்ற நாமத்தை உனக்கு கொடுக்கிறேன். அதோடு சொல்கிறார், என் புதிய நாமத்தை உனக்கு கொடுக்கிறேன். புதிய நாமம் எது? ஆட்டுக்குட்டியானுடைய நாமம். வேதாகமத்தில் வெளிப்படுத்தி 21 வெளிப்படுத்தி பல இடங்களில் வாசித்திருக்கிறோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லி ஏசாயா 53 ஆவியானவரால் வெளியரங்கமாக்கப்படுகிறது. அதன் பிறகு புதிய ஏற்பாட்டு காலத்தில் சுவிசேஷங்களில் இல்லாமல் நிருபங்களில் மணவாளன் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட ஏசப்பா வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வெளிப்படுத்தல் 5:5
அடிக்கப்பட்டவனமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி யூதா கோத்திரத்தின் சிங்கம் என்று வெளிப்படுத்தல் 5:6-7 வெளிப்படுத்தப்படுகிறது. பின்பு வெளிப்படுத்த 13:8-9 உலக தோற்றம் முதற்கொண்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் வாசிங்க அந்த வசந்த. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். கர்த்தர் இப்படி இவ்விதமாக வெளிப்படையின் சேசத்திலே ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது. அவருக்கென்று ஒரு பிரத்யேகமான புஸ்தகம் ஜீவ புஸ்தகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஜீவ புஸ்தகம் கிருபின் கால பக்தர்களுக்கு அருளப்பட்டது. ஆனால் மனவாட்டியானவளுக்கு ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தை பேரெழுதப்பட்டவர்கள். வெளிப்படுத்தல் 21:26 வாசிப்போம். தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் இந்த மரியாமையான சரீரத்தோடு மரணமில்லாத சரீரத்தோடு என்றால் அப்போஸ்தலாய் பவுலுடையாருடைய தீர்க்க தரிசனத்தின்படி நாம் நித்திரை அடைவது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நித்திரையில்லாத மரணம் இல்லாத மரிக்காத உயிரோடு இருக்கின்ற மகிமையின் மறுரூப சாயல் அணிந்து கொண்ட என்றால் பிதாவின் மகிமைக்கு போல்ச்சியாக என்றால் பிதாவாகிய தேவனுடைய மகிமை அவருக்கு எண்டனைக்கும் மரணம் இல்லாத ஒரு பிதா நம்முடைய அப்பா. அவருடைய எண்டனைக்கும் மரணம் இல்லை எண்டனைக்கும் ஜீவிக்கிற பிதாவுடைய மகிமையை யாருக்கு அணிந்து கொள்ள கொடுக்கிறாரோ அந்த மகிமை அணிந்து கொண்டவர்களுக்கு எண்டனைக்கு மரணம் இல்லை. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, 2 Corinthians 3:18 வாசிக்கிறோம். கர்த்தரி மகிமை கண்ணாடி காணுவதை கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தாமே மகிமையின் மேல் மகிமை மறுரூபப்படுகிறோம். கர்த்தருடைய திருச்சபை ஆவிக்குரிய மண்டலமே, அப்படி என்றால் தமது பிதா தமது மகிமின் போல்ச்சிக்காக அவர் தமக்கு பிரியமான நாமத்திற்குள்ளாக அழைக்கப்பட்டவர்களுக்கு மரணம் இல்லை. பிதாவின் மகிமை அணிந்து கொண்டவர்களுக்கு மரணம் இல்லை. ஆட்டுக்குட்டி ஆண்டவருடைய மனைவி ஆக வேண்டும் என்றால் பிதாவாகிய தந்தை மனுக்களை மீட்புக்காக ஆட்டுக்குட்டியானவரால் இயேசு நாமத்தில் வெளிப்பட்டாரே, அந்த இயேசு மகாராஜாவாகிய மணவாளன் கொடுத்த சுத்தம பிரகாசமான அந்த மெல்லிய வஸ்திரத்தை அவர் கொடுத்த அந்த மகிமின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டவர்களுக்கு மரணமே இல்லை. அதைத்தான் அப்போஸ்தலன் பவுலை குலாவியன் சொல்லுகிறார், நாம் நித்திரை அடைவது இல்லை. கர்த்தருடைய திருச்சபை ஆவிக்குரிய மண்டலமே, ஆக இந்த மரணமே இல்லாத ஒரு கூட்ட பரிசுத்த பாக்கியவான்களால் மனவாழ்ச்சியானவளை ஆயத்தப்படுத்துவதும் அவர்களை கடைசி நாட்களில் ஆட்டுக்குட்டியான கல்யாணத்தில் மனவாட்டியாய் அழைத்து கல்யாணத்தின் நிலையில் கல்யாணத்தில் மனவாட்டி மனைவியாய் ஏற்றுக்கொண்டு அது முதற்கொண்டு பிதாவுடைய மகிமை இவளுக்கும் இவளுடைய மகிமை பிதாவுக்கும் பிதாவுடைய சாயல் எலும்புகள் தசைகள் நரம்புகள் நாமம் அத்துணைக்கும் உரியவளாய் இந்த மனைவியாக்கப்பட்ட மனவாற்றியானவள் பாக்கியவதி என்று பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இது ஆவியானவரால் அருளப்பட்ட தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தின் தீர்க்க தரிசனம் ஆதியாம் 2:24
மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணி சேர்த்து கொள்ளப்பட்டு மனைவியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நித்திய வாசியாய் வாழ கிருபை பெற்ற பாக்கியவான்களாய் தீர்க்க தரிசன நிறைவு வருகிறது. மனவாட்டியான பாக்கியவனாய் ஆயத்தவிட கர்த்தரை அழைக்கிறார். தேவன் தாமே தமது வார்த்தையிலே ஆசீர்வதிப்பாராமே. ஹாலேலூயா, 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 ஆமென். ஜெபிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை ஒருவர் ஜெபிக்கலாம்.